இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூ ப்ராக்டிக்கல் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாத்த பற்றியும் கம்ப்ளீட்டு ஒரு சிம்பிள் கைடு, இதில் உள்ளதை நீங்கள் எழுதினா போதும், உங்களுக்கு முழுமையாக 15 out of 15 எக்ஸ்டர்னலாக நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது டிமார்கன் தேட்டரத்தை சரிபார்க்கறது. டிமார்கன் தேட்டரத்தில் முதல் தேட்டருடைய தேட்டர் எழுதியிருக்கு, ரெண்டாவது தேட்டரம் அதுதான் உங்களுக்கு எதாக இருக்குப்பா வாய்ப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கு. மின்சுற்று வரைபடம் இது உங்கள் புக்கிலே இருக்கும், பார்த்துக்கோங்க. முதல் தேட்டரத்துக்கும் சரி ரெண்டாவது தேட்டரத்துக்கும் சரி இந்த செய்முறையில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, முதல் தேட்டரத்தை சரிபார்த்து எழுதியிருப்போம். இந்த இடது பக்கத்தில் இந்த ஏ ப்ளஸ் பி பார்னு கொடுத்துருக்காங்களப்பா, இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். சரியா? ரைட். இப்போ அடுத்ததை பாருங்கள். ஆ, இப்போ நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் எழுதுவீங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவதாக எழுதும்போது அந்த ஏ ப்ளஸ் பி பார் எழுதுனீங்கல்ல, அதுக்கு பதிலாக ரெண்டாவது இதில் என்ன எழுதுனா போதுன்னா ஏ டாட் பி பார் போட்டால் போதும். ஓகேவா? ரைட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து உண்மை அட்டவணையில் உள்ள உள்ளீடுகள் அனைத்து சேர்க்கைகளுக்குரிய வெளியீடு கணக்கிடப்படுகிறது. இந்த செய்முறை வலது பக்கம் இதில் ஏ டாட் பி, ஏ பார் டாட் பி பார் கொடுத்துருக்கேன் இல்லை, ரெண்டாவது நம்ம செய்முறை எழுதும்போது ஏ பார் ப்ளஸ் பி பார் போட்டுக்கணும். உண்மை அட்டவணையிலிருந்து இந்த சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். ரெண்டாவதில் எழுதும்போது இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம்ல அதை எழுதணும். காட்சி பதிவுகள் ஒன்றும் இல்லை, நம்ம உண்மை அட்டவணை தான். சரிதானா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அடுத்ததான வந்து ரெண்டாவது தேற்றம், முதல் தேற்றத்துக்குரிய கணக்கீடு பார்க்குறோம். முதல் தேற்றத்துக்குரிய என்ன பார்த்துட்ருக்கோம்ப்பா, கணக்கீடு பார்த்துருக்கோம். ஏக்கு என்ன பிக்கு என்ன அப்படி கொடுக்கும்போது எப்படி வரும், நாலு கணக்கீடுக்குமே இருக்கும். அதே மாதிரி டிமார்கனுடைய எத்தனாவது தேற்றம்ப்பா, ரெண்டாவது தேற்றம், அதுக்குரிய உண்மை அட்டவணை, அதுக்குரிய என்ன கொடுத்துருக்காங்கப்பா கணக்கீடு, கடைசியில் முடிவு. டிமார்கனுடைய முதல் மற்றும் ரெண்டாவது தேற்றங்கள் என்ன செய்யப்பட்டனப்பா, நிரூபிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். ஸோ இதுதான் முதல் சோதனை. இப்போ அடுத்த சோதனை பாருங்கள், மின்னழுத்த மானி. ரெண்டாவது சோதனை என்னதுப்பா, மின்னழுத்த மானி. இதை பார்த்துக்கோங்க, ரெண்டு மின்கலங்கள் மின்னியக்க விசைகளுடைய என்னதுப்பா தகவுன்னு சொல்லலாம், விகிதமும் சொல்லலாம். E1/E2 = L1/L2. E1னா என்ன, E2னா என்ன, L1னா என்ன, L2 என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சுற்று வரைபடம். இந்த மின்சுற்று வரைபடம் சிடிங்கிற கோட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு பேர் முதன்மை சுற்று, ப்ரைமரி சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து துணை சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் தான் உங்களுக்கு லெக்லாஞ்சி மின்கலமும் டேனியல் மின்கலமும் இணைக்கப்பட்டிருக்கும். செய்முறை உங்கள் புக்கில் உள்ளது மாதிரி தான்ப்பா, ஆனால் உங்கள் புக்கில் வந்து 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சுருக்கி 5 பாயிண்ட்டாக நினைஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பாருங்கள், இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காட்சி பதிவுகள். இந்த காட்சி பதிவுகளில் அட்டவணை கொடுத்துருக்கேன். நம்ம இதில் வந்து 4 ரீடிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால தான் 4 ரீடிங் தான் எழுதியிருக்கோம். லெக்லாஞ்சிக்குரிய சமநீட்டு நிலை 4, டேனியல்ஸ் மின்கலத்துக்கு சமநீட்டு நிலை 4. ஸோ இதில் வந்து கிடைச்ச மதிப்பு அதாவது 572 412 வகுத்தீங்கன்னா 1.39 கீழே கணக்கீடில் அதை எழுதியிருப்போம். சரியா? ஸோ 4 கணக்கீடு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து சராசரி கண்டுபிடிச்சி முடிவு எழுதிட வேண்டியதுதான். இரு மின்கலங்களின் மின்னியக்க விசைகளுடைய தகவு E1/E2 = 1.395. அழகு இல்லைங்கிறத கட்டாயம் எழுதணும், இல்லைனா முடிவில் இருக்கிற மதிப்பெண்ணை இணைஞ்சிருவாங்கப்பா, குறைச்சிருவாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், பிஎன் சந்தி டயோடு. இதில் நமக்கு இந்த வட்டம் இருக்கிறது முன்னோக்கு சார்பு மட்டும்தான், முன்னோக்கு சார்பு மட்டும்தான். ஸோ வாய்ப்பாடு பாருங்கள், RF = ΔVF/ΔIF. இங்கே RF அப்படிங்கிறது டயோடுடைய என்னதுப்பா முன்னோக்கு சார்பு மின்தடை, VFங்கிறது முன்னோக்கு மின்னழுத்த வேறுபாடு, IFங்கிறது முன்னோக்கு மின்னோட்டம், மின்சுற்று வரைபடம். சரியா? சப்போஸ் இதை பார்த்துட்டு இருக்கவங்க வேறு யாராவது உங்களுக்கு பின்னோக்கு சார்பு இருந்துச்சுன்னா இந்த பேட்டரியோடைய டெர்மினல்ஸை மட்டும் மாற்றுங்க. அதாவது பாசிட்டிவ் இருக்க வேண்டிய இடத்துல நெகட்டிவ் போடுங்க, நெகட்டிவ் இருக்க வேண்டியதில் பாசிட்டிவ் போடுங்க, சரியாக வரும். செய்முறை நம்ம இது வந்து ஓனாக எழுதியிருக்கோம், ஏன்னா நம்ம புக்கில் வந்து செய்முறை வந்து 8-9 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக எழுதியிருக்கோம். ஸோ இதை படித்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. மாடல் கிராஃப்,
அந்த மாதிரி வரைபடம் VFXH-லையும் IFYH-லையும் வச்சு வரைஞ்சிருக்கோம்ப்பா. சாய்வுங்கிறது டெல்டா இஎஃப் பை டெல்டா விஎஃப். இதிலிருந்து முன்னோக்கு மின்தடைங்கிறது சாய்வினுடைய தலைகீழியாக அமையும். சாய்வினுடைய எதா அமையும்பா? தலைகீழியாக அமையும். சரி, நமக்கு கிடைச்ச ரீடிங்ஸை பாருங்கள். அட்டவணையில் முன்னோக்கு சார்பு அந்த வரைகோடுக்கு விஎஃப் மதிப்புக்குரிய ஐஎஃப் மதிப்பு என்ன செய்யப்பட்டிருக்குப்பா? வரையப்பட்டிருக்கு, ரைட்டா? கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா முன்னோக்கு மின்தடை டெல்டா விஎஃப் பை டெல்டா ஐஎஃப் 0.7 0.6 கழிச்சிருக்கேன். ஐஎஃப் டெல்டா ஐஎஃப் வந்து 10.5 -3.5 கழித்து இன்ட்டு 10 இது -3ப்பா, நான் தப்பாக அங்கே எழுதியிருக்கேன், -3 -6 -3 mA தான், ஐம் சாரி. ஸோ ஆர்எஃப் சீக்குவல் டு அந்த 10⁻³ மேலே வரும்போது +3 ஆகும். அப்போ 0.13 × 10³/7 அது 100 ஆகும். ஸோ 14.28 ஓம். முடிவு பிஎன் சந்தி டையோட வளைவு புள்ளி மின்னழுத்த வேறுபாடு, இது நான் கிராஃபில் காமிக்கிறேன்ப்பா. 0.5 வோல்ட்டு பிஎன் சந்தி டையோடின் முன்னோக்கு சார்பு மின்தடை 14.28 இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்ததை நான் உங்களுக்கு வரைபடம் காமிக்கிறேன். வரைபடத்தை பார்த்துக்கோங்க, தலைப்பு எழுதிக்கோங்க. பிஎன் சந்தி டையோடைய முன்னோக்கு சார்பு அளவு திட்டம் எக்ஸ்எச்சில் 1 cm 0.1 வோல்ட்டு ஒய்எச்சில் 1 cm 1 mA. பார்த்துக்கோங்க, இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கும், விஎஃப் வரைஞ்சிருக்கும், இங்கிட்ட ஐஎஃப் போட்டிருக்கோம். வளைவு புள்ளி மின்னழுத்தம் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எந்த இடத்துல அந்த கிராஃப் பெண்ட் ஆகுதோ, வளைகிறதோ, சரியா? அதுக்கு முன்னாடி 0.4 வரைக்கும் சுழி மதிப்பில் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து டக்குன்னு வளையுதா, அதனால் அதை என்னென்னு சொல்லுவாங்கப்பா, வளைவு புள்ளி மின்னழுத்தம். இது ஆங்கிலத்தில் நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா, சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் கேட்டு, கடைசியாக 4வது சோதனை. ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து லாஜிக் கேட்டை ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க, கேட்டுகளை கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரே சோதனையை இதில் பார்க்குறோம். உங்களுக்கு பரீட்சையில் எப்படி கேட்குறாங்களோ, ஆனுவல் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்களோ அந்த கேட்டுகளை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஆனால் இங்கே நான் 6 கேட்டையுமே கொடுத்துருப்பேன் வாய்ப்பாடில். 6 கேட்டோட சிம்பல் போட வேண்டியது, உண்மை அட்டவணை வரைய வேண்டியது, அடுத்த அண்டு கேட்டு வரைய வேண்டியது, அதுக்குரிய உண்மை அட்டவணையை போட வேண்டியது, அப்புறம் நாட் கேட்டை போடணும், அப்புறம் அதுக்குரிய உண்மை அட்டவணையை வரையணும், அப்புறம் நார் கேட் அதுக்குரிய உண்மை அட்டவணை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 கேட்டுகள், நாண்டு கேட் இந்தா கொடுத்துருக்கோமா, நாண்டு கேட் இந்தா கொடுத்துருக்கோமா, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட், அதாவது தனித்த ஆர் கேட்னு தமிழில் சொல்லுவாங்கப்பா, சரியா? இதுக்கு ஃபார்முலா எழுதும் போது ரொம்ப சிம்பிள்ப்பா, ஏபி ப்ளஸ் ஏபின்னு போட்டுக்கோங்க. முதல்ல ஏல பார் போடுங்க, ரெண்டாவதில் பியில் பார் போடுங்க. இந்த கணக்கீட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஆர் கேட்டுக்குரியது, அண்டு கேட்டுக்குரியது, நாட் கேட்டுக்குரியது, நார் கேட்டு, அப்புறம் நாண்டு கேட்டு, சரியா? இதே மாதிரி இன்னொரு என்ன கேட்டுப்பா, செய்முறை பார்த்துக்கோங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கப்பட்ட லாஜிக் கேட்டு இது ஃபுல்லாக நம்ம புக்கில் உள்ளது தான், சரி தானா? முடிவு எழுதும் போது மட்டும் தொகுப்பு சுற்றை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன கேட்டு கேட்டிருந்தாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முதல் 3 கேட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்டு ஆறு நாட்டு ஆகிய லாஜிக் கேட்டுகளின் உண்மை அட்டவணைகள் சரிபார்க்கப்பட்டனே எழுதுனா போதும். என்ன எழுத தேவையில்லைப்பா, மிச்ச கேட்டுகளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் மிக்க நன்றி.